தாம் வகுப்பு இயல் ஒன்றில் அன்னை மொழியே ஆசிரியர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தார். இவர் இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் தென்மொழி தமிழ்ச்சிட்டு போன்ற இதழ்களை வெளியிட்டார். இவர் இயற்றிய நூல்கள் உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலியவை இவை இயற்றியது. இவர் இயற்றியதிலேயே கனிச்சாறு என்ற நூலிலிருந்து இரண்டு பாட தலைப்பில் நம்முடைய பாடப்பகுதி அமைந்துள்ளது. அவற்றை பற்றிய இக்காணொலியில் காண்போம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு மதிப்பெண் வினா. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் க. சச்சிதானந்தன். இவர் வந்து மிகவும் புகழ்வாய்ந்த ஒரு ஈழத்து நாட்டு கவிஞர். அவருடைய மேற்கோள் தான் நமக்கு இங்கே வந்து ஒரு மதிப்பெண் வினாவுக்கு அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அன்னை மொழியே நுழையும் முன் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். அன்னை மொழியே அப்படின்றது இங்கே வந்து மொழியினுடைய சிறப்பை வந்து சொல்லியிருக்காங்க. எப்போவுமே எந்த ஒரு நூலை வந்து நம்ம தொடங்கினாலும் முதல்ல வந்து அந்த நூலை வந்து வாழ்த்தி வாழ்த்து பாடலை வந்து இயற்றிட்ட பிறகு தான் அந்த நூலை தொடங்கிறது வழக்கம். அதுபோல் இங்கே நமக்கு வந்து முதல்ல வந்து எதை வந்து போற்றியிருக்காங்க அப்படின்னா மொழியை போற்றியிருக்காங்க. அப்போ மொழியையும் போற்றி பாடலாம், இறைவனையும் போற்றி பாடலாம், இல்லை மக்களில் சிறந்தவர்கள் யாராவது இருந்தாங்களோ போற்றி பாடுவாங்க. அப்போ இங்கே வந்து மொழியினுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவர், சின்ன குழந்தையினுடைய சிரிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்க பார்க்க வந்து இன்பம் அளிக்கும். அது போன்ற சிரிப்பை உடையவள் அன்னை மொழியே. பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு நிரம்ப அறிவு பெற்றவர்களை போன்ற அறிவுடையவள், வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பற்றியும் கவிதையாக இயற்றுவதற்கு துணை புரியக்கூடியவள் மொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழியை புகழறாங்க. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், மொழியை வந்து சுவைத்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது மனதுக்கு இனிமையை அளிக்கக்கூடியது. அறிவை பெருக்குபவள், பிற மொழியை கற்பதற்கும் நமக்கு வந்து தாய்மொழி தான் துணை புரிகிறது, அதனால் அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், அன்போடு வந்து பேசுவதற்கு துணை புரிபவள், செப்பதற்கறி அவள் பெருமையே, இப்படி நிறைய பெருமைகள் தமிழின் பெருமைகள் உள்ளன, அவற்றை சொல்லுவதற்கு அரிய கருத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி இங்கே மொழியை போற்றுவதாக அமைந்திருக்கு. இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். அழகார்ந்த செந்தமிழே, அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அன்னை மொழியே, அன்னை அப்படின்னு சொன்னால் தாய்மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, அழகார்ந்த அழகாய் அமைந்த செந்தமிழே, அதாவது சொல் சுவை பொருள் இவை அனைத்தையும் அழகாக ஏற்று அமைந்திருக்கக்கூடிய செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிர்ந்த நறுங்கனியே. முன்னை அப்படின்னு சொன்னால் முன்னாடி அதாவது பழமை, பழமைக்கும் பழமையாய் முகிர்த்த தோன்றிய நறுங்கனியே, நறும்னா நல்ல பழுத்த கனி, அதாவது ரொம்ப காலம், அதாவது ஒரு பழம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல பழுத்திருந்தால் தான் அது சுவையானதாக இருக்கும். அவள் பழுக்கும்போது அது சுவை எப்படி இருக்கோ அதே மாதிரி பழங்காலத்தில் ரொம்ப பழைய மொழியாக இருக்கிறதுனால இது சுவை மிகுந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கன்னி குமரி கடல் கொண்ட கண்டத்தில், கன்னி குமரி கடல் கொண்ட கண்டத்தில், இந்த கடல் கொண்ட நாட்டிடையில்
நிலைத்து, மண்ணி அப்படின்னா நிலைத்து அரசிருந்த அரசாண்ட மண் உலகத்தின் பேரரசியே யார் அப்படின்னு சொன்னால் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நமக்கு மனப்பாட பகுதி. நான் மறுபடியும் பாடல் படிக்கிறேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே பழுத்த கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அடுத்த பாடல் போலாம். தென்னன் மகளே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே, நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. தென்னன் மகளே, தென்னன் மகளே அப்படின்னு சொன்னால் மண் உலகத்தில் அரசாண்டது யார் அப்படின்னு சொன்னால் பாண்டியர்கள். அதனால் வந்து இந்த தமிழை பாண்டியனுடைய மகளே அப்படின்னு சொல்லி, பாண்டியர் காலத்தில் வந்து தமிழ் வளர்ந்தது, முச்சங்கங்களில் வந்து பாண்டியர் காலத்தில் தோன்றியது அப்படின்றது ஒரு வழக்கு இருக்குது. அதனால் வந்து பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் மான் புகழே, திருக்குறள் பெரும் பெருமைக்குரியவளே, திருக்குறள் வந்து தமிழில் தோன்றிய பெருமைக்குரியவளே, இன்னரும் பாப்பத்தே, இன்னரும் பாப்பத்தே, இன்னரும் பாப்பத்தே அப்படின்னு சொல்கிறது இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழில் வந்து சங்க இலக்கியங்கள் சொல்லிட்டு எட்டு தொகையும் பத்து பாட்டும் சொல்லுவோம். அங்கே இன்னரும் பாப்பத்தே அப்படின்றது பத்து பாட்டு நூலே, அந்த பத்து பாட்டு நூல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த சங்க நூல்கள். அதே மாதிரி என் தொகையே, என் தொகையே அப்படின்றது எட்டு தொகையே, நற்கணக்கே அப்படின்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், பதினெட்டு நூல்களின் அடக்கம் தான் நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மண்ணும் சிலம்பே அப்படின்னா நிலைத்த சிலம்பே, சிலப்பதிகாரமே, சிலப்பதிகாரம் தோன்றியது மதுரை மாநகரம். இது வந்து ஒரு உண்மை சம்பவ கதை அப்படின்றது நம்முடைய காப்பியம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒன்று. இதனுடைய தொடர்ச்சியாக தோன்றியது எது அப்படின்னு சொன்னால் மணிமேகலையே சொல்கிறோம். அப்போது மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, மணிமேகலையாய் தோன்றி முன்னும் முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. அப்போ மணிமேகலையே, இந்த பெரும் நினைவுகளால் நாங்கள் வந்து உன்னை தலைவணங்கி வாழ்த்துகிறோம். அப்போ தமிழ் அப்படின்னு சொல்லும்போது திருக்குறள், பத்து பாட்டு, எட்டு தொகை, பதினெண் கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதையெல்லாம் நீ தந்திருக்க, அதனால் நாங்கள் உன்னை வந்து முடித்தாழ தலையை வணங்கி வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாடல். மறுபடியும் பாடல் படிக்கிறேன். தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே, நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. அடுத்த பாடல் போலாம். செப்பரிய நின் பெருமை, உன்னுடைய பெருமையை வந்து சொல்லுவதற்கு அரியது. இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முந்தைய தனி புகழும் முகித்த இலக்கியமும் விந்தை நெடு நிலைப்பும் வேறார் புகழ் உறையும். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, செந்தமிழ் அப்படின்னா செழுமையான தமிழே, எமக்கு வந்து உயிரே, உள்ளுயிரே அப்படின்னா எமக்கு உயிரே, செப்பரியனா சொல்லுதற்கு அரியது உன்னுடைய பெருமை, பெருமை என் தமிழ் நா எவ்வாறு எடுத்து உரை விரிக்கும், சொல்லுவதற்கு அரிய பெருமைகளை நீ பெற்றுள்ளாய், என்னுடைய நாக்கு எவ்வாறு உன்னுடைய பெருமையை எடுத்துரைக்கும், அப்போ அந்தளவுக்கு எடுத்துரைக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய பெருமை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. முந்தை தனி புகழும், முந்தை அப்படின்னா பழமையான பெரும் சிறப்பையும் நீ பெற்றிருக்கிற, முகிழ்த்த இலக்கியமும் நிறைய இலக்கிய வளங்களும் கொண்டிருக்கிற, விந்தை நெடு நிலைப்பும், விந்தைனா வியக்கத்தக்க உன் நீண்ட சிறப்பும், வேறார் புகழுரையும் மற்றவர்கள் உன்னை வந்து புகழ்ந்துரைக்கக்கூடிய உரையும் சிறப்பாக காணப்படுகிறது. அப்போ செந்தமிழே செழுமையான தமிழே, உள்ளுயிரே, உள்ளுயிரே அப்படின்னா எனக்கு உயிராக இருக்கக்கூடிய நீ, செப்பரிய நின் பெருமை சொல்லுவதற்கு அரிய பெருமைகளை பெற்றுள்ளாய், என்னுடைய தமிழ் நா எவ்வாறு எடுத்துரைக்கும், என்னுடைய நாக்கு இதை எப்படி எடுத்து உரை விரிக்கும், முந்தைய தனி புகழும் பழமையான தனிச்சிறப்பும் பெற்றிருக்கிற, முகிழ்த்த இலக்கியமும் அதிலிருந்து தோன்றிய இலக்கியமும், விந்தை நெடுநிலைப்பும், விந்தைனா எல்லாரும் வியக்கத்தக்க வேறு மொழி சிறப்புகளையும் பெற்றிருக்கிற, மற்றவர்கள் உன்னை வந்து புகழ்ந்து சொல்லக்கூடிய புகழ் உரையும் உனக்குள்ளே இருக்குது.
அப்படின்றாங்க. அடுத்தது உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந் தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. உந்தி உணர்வெழுப்ப, உந்தி அப்படின்னு சொன்னால் உந்தினா எமக்குள்ள ஒரு உணர்வை வந்து உணர்வை உந்தி வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு எழுப்பி உள்ள கணல் மூளை உள்ளத்தில் வந்து கணல் அதாவது பற்று உணர்வு ஏற்பட்டு செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த செந்தாமரையில் இருக்கக்கூடிய தேனை குடிச்சிட்டு அந்த தும்பி அந்த வண்டானது பாடுவதைப் போல நான் வந்து உன்னுடைய சிறப்பை வந்து புகழ்ந்து பாடி முழங்குகின்றேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது எனக்குள்ள ஒரு பற்றுணர்வு வெளிவந்து உள்ளத்தில் வந்து ஒலி எழும்ப அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய தேனை பருகி அந்த தும்பியானது பருகி சிறகடித்து பறப்பதைப் போல நான் உன்னுடைய சுவையை சுவைத்து பாடி முழங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சிறப்பித்து சொல்வதா இங்கு கூறப்படுகிறது. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்த தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி. அந்த தும்பி எப்படி வந்து ஒரு வண்டு வந்து தேனை உறிஞ்சினோடனே அதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், அப்போ வந்து ரிங்காரமிட்டுக்கிட்டே அது வந்து பறந்து போகும். அதுபோல் எனக்கு வந்து உன்னுடைய தமிழை சுவைத்த பிறகு நானும் அதே மாதிரி பாடி முழங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய பெருமையை எங்கும் முழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது தான் இந்த பாடல்.